பாறை மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். 2 ஸ்பூன் மீன் மசாலா பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 கரைத்து வைத்த புளியை அதில் இட்டு நன்கு கலக்கவும். உடன் புளித்தண்ணியை விட்டு நன்கு கலக்கவும். கலக்கிய பிறகு தக்காளியை நசுக்கி அதனுடன் சேர்த்து கொள்ளவும். சேர்த்து நன்கு கலக்கிக் கொள்ளவும். மீன் குழம்பு வைக்க மண்சட்டியில் சிறிது நல்லெண்ணெய் இடவும். நல்லெண்ணெய் காய்ந்த பிறகு எண்ணெய் காய்ந்ததும் சிறிது வெந்தயம், சிறிது சோம்பு, சிறிது கடுகு போட்டு நன்கு பொரிய விடவும். எண்ணெய் கடுகு பொரிந்த பிறகு சிறிது கருவேப்பிலை இடவும். கருவேப்பிலை இட்ட பிறகு சிறிய வெங்காயத்தை நறுக்கி அதன் மீது நன்கு வதக்கவும். வெங்காயம் வதங்க சிறிது உப்பு இடவும். சிறிது வெங்காயம் வதங்கிய பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு இடவும். தக்காளியை மிளகாய் பொடியுடன் கரைத்து விட்டதால் இதில் தக்காளி போட வேண்டிய அவசியமில்லை. இந்த அளவிற்கு நன்கு வெங்காயத்தை வதக்கிக் கொள்ளவும். வதங்கிய பிறகு முன்பு மிளகாய்பொடி, தக்காளி, புளித்தண்ணி எல்லாம் கரைத்து வைத்துள்ளோம், அதை எடுத்து அதில் ஊற்றவும். தேவைக்கேற்ப கல் உப்பு இடவும். இட்டு மூடி போட்டு நன்கு கொதிக்க விடவும். குழம்பு கொதிக்கும் போது உப்பு பற்றவில்லை என்றால் சிறிது போட்டுக்கொள்ளவும். குழம்பு நன்கு கொதிக்கும் போது எடுத்து வைத்த மீனை அதனில் இடவும். இட்டு மறு கொதி வர வரை சிறு தீயில் வேக விடவும். நீங்கள் விருப்பப்பட்டால் குழம்பில் 2 மாங்காய் துண்டு போட்டுக்கொள்ளலாம். நான் 2 மாங்காய் துண்டு போடுகிறேன். போட்டு நன்கு கொதிக்க விடவும். குழம்பில் மாங்காயை போட்டு சிறிது கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் செய்து விடவும். அதே சூட்டில் குழம்பு மாங்காய் எல்லாம் நன்கு வெந்து சூப்பரான பாறை மீன் குழம்பு ரெடி.